ஒன்று ஓகே, அதோட மதர் சென்டிமெண்ட் வருது. இதில் செகண்டில் சிஸ்டர் போல். ஸோ அதனால் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவரே வேறு டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் மூவி வந்தால் தான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும். பார்த்துட்டு ரிவ்யூஸ். நன்றி. பிச்சைக்காரன் படம் ஃபுல்லாகவே மதர் சென்டிமெண்ட், லவ், அம்மாக்கா என்னென்ன பண்ணுறாங்கன்றது இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டிங் தான். பிச்சைக்காரன் டூ வந்துட்டு கண்டிப்பாக சென்டிமெண்டல் மூவியாக தான் இருக்கும். பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் பிச்சைக்காரன் ஒன்று நீங்கள் எல்லாமே தான் பார்த்துருப்பீங்க. அம்மா சென்டிமெண்ட்டு, அம்மா கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த படத்தில். எதிர்பார்ப்பாதீங்க தான். இப்போ கூட நான் கூட அந்த டிக்கெட் புக் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். நல்லா இருக்குதுல்ல, உண்மையிலே பார்க்கலாம். என்ன விஜயநாதனோட நடிப்பு சூப்பராக இருக்கும். படத்துக்காக ஊருக்காக வந்து படம் பண்ணலாம். பிச்சைக்காரன் ஃபஸ்ட் ஒன் பார்ட் சூப்பராக ஒன்று, செகண்டுக்கு வெயிட்டிங்கண்ணா. ஏன்னா என்ன எதனால வெயிட்டிங்? ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அம்மா சென்டிமெண்ட்டு, அந்த சாங்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்காண்டே தான் பார்ட் டூக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும் எனக்கு, எதிர்பார்க்குறோம். அண்ணனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவர் அண்ணனை பண்ணுறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது அவருக்கு. மியூசிக்கும் நல்லா பண்ணுறாரு, அப்போ இது பண்ண மாட்டாரேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது, அம்மா பாசத்தோட நல்லா இருந்தது. சொசைட்டியில் எப்பெல்லாம் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும்? அதுவும் அண்ணா தங்கச்சி பாசம் வர நல்லாயிருக்கும். பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா? ஆ, பார்த்துருங்க. படம் நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அது. என்ன பிடிச்சிருந்தது அந்த படத்தில்? என்ன ஒரு பெரிய பணக்காரன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாக்காக பண்ணுறான். ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட் 2 வந்து அதை எப்படி லீட் கொண்டு போவாங்கன்னு தெரில. அது வந்து அப்படியே என்டையராக வேறு ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்தீங்களா? ட்ரைலர் நல்லாயிருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது என்ன தோணுது? எந்த மாதிரி இருந்துச்சு? நல்லாயிருக்கும் தான் தோணுது, பார்ப்போம். செகண்ட் பார்ட் பார்க்கல, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தேன். அம்மாவை பற்றி எப்படிலாம் அழகாக வருன்னு சொல்லுவோம், அவ்வளோ அழகாக வருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி ஒரு பணக்காரனாக இருந்தவர் இப்படி பிச்சைக்காரனாக மாறினார் அப்படிங்கிற கதையும் சொல்லியிருக்காங்க. இது வழியாக எப்படி பிச்சைக்காரங்களாம் நிறைய துன்பப்படுறாங்க, அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன் கண்டிப்பாக பிச்சைக்காரன் தான் அவரோட கெரியர் மாற்றிருச்சு. மற்ற படங்கள்லாம் அவருக்கு அவ்வளோ தெரியாது. பிச்சைக்காரன் படம் பார்த்தா விஜயாண்டி நிறைய பேருக்கு அந்த படம் மூலிமா தான் தெரிய ஆரம்பிது. தெலுங்குலேயும் அந்த படத்துக்கு ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரைலர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த பிச்சைக்காரன் லெவலுக்கு வருமானது. பட் இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அதான் போன ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அம்மா சென்டிமெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஓடும்னு அப்போ தெரியல, ஆனால் நல்ல ஹிட் ஆச்சு. இப்போ தங்கச்சி சென்டிமெண்ட்டு, இந்த ஆன்டி பிக்லின்ற வார்த்தைலாம் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் நிறையா தான் இருக்குது. நாளைக்கு வந்து பார்ப்போம், கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்ப்போம். பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா? ஆமாம், 2016 ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து தியேட்டரில் தான் பார்த்தேன். நான் நல்லா இருந்துச்சு அந்த படம். உங்களுக்கு வந்து என்ன சொல்லு, புதுவான கான்செப்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யாருமே அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. விஜயாண்டி சார் வந்து துணிச்சு நடிச்சார் அந்த மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி ரோல். இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நான் நல்லா வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட் ஆனது காரணத்துனால தான் கூட்டம் வருவேன். அதுவும் இல்லாமல் விஜயாண்டினி ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு, அவருக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவருக்காக படம் சாங்ஸில் மியூசிக்கில் அவர் வந்து அவருக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. கண்டிப்பாக இதுலேயும் நல்லா பண்ணிட்டு பாருங்க. அது புது சாங் வேறு, அது அந்த சாங் கேட்டுருக்கு, நல்லாயிருக்கு. ஆன்டி பிக்லியா? ஏன் பிரதர், அது என்ன மீனிங் எனக்கு தெரியல பிரதர். அவர் எது அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு அதே பிளட்டி ஸ்வீட் மாதிரி அதுவும் ஒரு வேர்டாக ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அதில் வந்து அம்மா காண்டி பண்ணியிருக்காரு, தங்கச்சி காண்டி பண்ணுறேன் ட்ரெயிலில் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன், நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து அவருக்கு அம்மா சென்டிமெண்ட்டு, அவர் பிடிச்சிக்கான 48 days வந்து விரதம் இருப்பார். அது நல்ல கான்செப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அவரே இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நல்லா எடுத்துருப்பாங்க அப்படிங்க. ஃபஸ்ட்டு பாட்டு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அம்மாக்காக மட்டும்தான் இட்டாச்சு. ஸோ எல்லா பசங்களுக்குமே அம்மானா பிடிக்கும். ஸோ மதர் சென்டிமெண்ட்னால ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்த்தாங்க. ஸோ பிச்சைக்காரன் டூன்னும் போதும் அதே மாதிரி சென்டிமெண்டலாக தான் இருக்கும். மதர் சிஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் பாட்டிலே அம்மா சென்டிமெண்ட் தரமாக நடிச்சிருந்தாங்க. அவங்க அம்மா கேரக்டரும் அவங்க பக்கம் அதனால் சிஸ்டர் வந்து படத்தில் காட்டலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த பாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது நிறையா அதே தான் வந்துட்டுருக்கு. அது இப்போ இறந்து புதந்த செய்தி மாதிரி ஆகிடுச்சு. அது அதே தான் இருக்குது. அது சுலதானம் செய்வாங்க. எந்த படமும் ஒன்று காப்பி பண்ணி தான் வரும் எல்லாமே. ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஆமாம், ஒர்க் அவுட் ஆகும்னா அதெல்லாம் எல்லாமே தமிழ்நாடு சென்டிமெண்ட் தான் இல்லை, எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்மா. ஆ, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ணன் தங்கச்சி பாசம் அது சொல்லவே வேணும். எவ்வளோ பாசமாக இருப்பாங்க ரியல் லைஃப்லேயே, இவ்வளோ பாசமாக இருக்காங்க. படத்தெல்லாம் நல்லா
வேற லெவலா இருக்கும். இப்ப அவரு டைரக்ஷன் பண்றானே ஃபர்ஸ்ட் படம் சசி பண்ணாரு பிச்சைக்காரன். ஓகே. அவரு டைரக்ஷன் எங்க எதிர்பார்த்திருக்கீங்க? கண்டிப்பா ப்ரோ, அவரு அவரோட எமோஷனை போட்டு தான் எடுத்திருப்பாரு இந்த படத்துல கண்டிப்பா. அவர் தானே ஒன்று நடித்தார், இப்போ செகண்டில் வந்து அவரே எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எஃபெக்ட்லாம் நிறைய போட்டிருப்பார். சசி பண்ண பரவாயில்ல, அவர் நல்லா தெரிஞ்ச அவருக்கு இதை ரியலாக நடந்த கதை, இது என்ன கதை தெரியலையே, அது ரியலாக நடந்ததாக இப்போ பண்ணியிருக்காங்க, இது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு, இது பேர் லெவலில் எடுத்து கொடுத்த கரியரே மாத்திரம் மூவி தானே பிச்சைக்காரன், அது இல்லைன்னா அவரோட கரியர் தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. ஸோ அது பெட்டராக நல்லா தான் இருக்கும். எப்பயுமே பார்ட் டூ வந்தால் அது அவ்வளோக்கோ ஹிட் ஆகுறதில்ல இப்போலாம். ஸோ அதை பார்த்தா தான், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி வரும். எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்பார்ப்பு இருக்குது ஓரளவுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டராக தான் தெரியும், அதுக்கப்புறம் நடிக்க வந்தார், அவர் ஒவ்வொரு ரோலும் நல்லா பண்ணுவார், ஆக்டிங்கும் நல்லா பண்ணுவார். இப்போ வந்து புதுசாக வந்து டேரக்ஷன் நல்லா பண்ணதுனால இப்போ ஃபஸ்ட்டு படம் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இமோஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்க? ரொம்ப ஈகராக இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தங்கச்சிக்கு நிறைய படம் வந்துருச்சு அந்த மாதிரி, இப்போ அதே தான் எடுத்திருக்காங்க. மக்களுக்கு பிடிச்சா பிரச்சனை கிடையாது, அவங்க ஓட்டிடுவாங்க படத்தை, பிடிக்கணும் மக்களுக்கு, அதுக்கேதம்ப எடுத்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு ஃபேமிலி கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஃபேமிலியோட சைனாக வருவாங்க. ஆமாம், யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கலனாலும் ஃபேமிலியோட பிடிச்சிச்சரா வாரிஸ் அப்படி தானே ஓடிச்சு, ஃபேமிலியோட தானே ஓடிச்சு, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ அது பார்க்கலாம் எப்படின்னு. இல்லை, அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும், அதனால அது அவர்கிட்ட ஒரு இது. கோடியில் ஒருவன் சலீம் அதெல்லாம் நல்ல ஹிட்டு தான். ஸோ விஜய் ஆண்டனினா நிறைய பேர் பிடிக்கும், எனக்கும் அவர் பிடிக்கும்.